மொசூலில் முன்னரங்கில் நகர்கின்ற பொழுது ஸ்னைப்பர் தாக்குதல்களிலிருந்து தப்ப நீங்கள் ஓடியாக வேண்டும். ஈராக்கிய அவசர பதில் தாக்குதல் பிரிவின் படையினர் தினமும் முன்னேறுகிறார்கள். இங்கு இலக்கு ஒரு மருத்துவமனை கட்டிடம். இஸ்லாமிய அரசு என்று தம்மை அழைத்துக் கொள்ளும் அமைப்பிற்கான சண்டை எப்படி நடக்கின்றது என்பதை பார்க்க பிபிசி குழு சண்டை நடக்கும் இடத்துக்கு ஆழமாக உள்ளே சென்றது. நகர்ப்புற சண்டை ஒரு கைக்குண்டை வீசி தாக்கும் அளவுக்கு நெருக்கமாக இருந்தது. பிறகு இது ஐஎஸ்இன் நிலை 15 மீட்டர் தூரத்தில். பயங்கரவாதத்தை ஒடுக்க இந்த படையில் இருக்கின்ற அனைவரும் இளைஞர்கள். ஐஎஸ் வந்து மக்களை கொல்வதாக கூறுகின்றார் அலி மஹ்தி. நகர வாழ்க்கையை அவர்கள் நிர்மூலம் செய்துவிட்டதாக அவர் கூறுகின்றார். மொசூலை பழைய நிலைக்கு கொண்டு வருவது தமது கடமையாம். இந்த மருத்துவமனை வளாகத்தில் பிரிட்டிஷ் போராளிகள் உட்பட சுமார் 200 வெளிநாட்டு தீவிரவாதிகள் இருப்பதாக தளபதிகள் கூறுகின்றார்கள். அப்படித்தான் தமது உளவாளிகள் சொல்வதாக கர்னல் ஃபல்லா அல் வப்தன் கூறுகின்றார். அவர்கள் ரேடியோ மூலம் பேசுவதை தாம் வழிமறுத்து கேட்டதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார். அதன் மூலம் அவர்களின் ஊரை அறியலாமாம். தீவிரவாதிகள் நகர முடிந்தால் அதனை கண்காணிக்க ஈராக்கின் ஆளில்லா விமானங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. பதுங்குவதற்காக அந்த பெரிய மருத்துவ வளாகத்தில் தீவிரவாதிகள் கட்டிடம் கட்டிடமாக ஓடுகின்றார்கள். பிரிட்டிஷ்காரர்களுடன் பிரான்ஸ், ரஷ்யா மற்றும் செச்சினியா நாட்டுக்காரர்களும் இருப்பதாக தளபதி கூறுகின்றார். அவர்களுடன் 3 ஐஎஸ் தளபதிகள் நிலத்தின் கீழ் அகப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார். இப்பொழுது அவர்களின் இஸ்லாமிய தேசம் சாம்பராகின்றது. அவர்களின் நிலைகள் தொடர்ச்சியான வான்தாக்குதல்களால் தகர்கின்றன. ஒரு மணி நேரத்தில் 3 தாக்குதல்கள். ஈராக்கின் 1/3 பகுதியை ஒரு காலத்தில் தமது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த எதிரி மீதான உறுதி தாக்குதல் இது.